ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சேக் வென் சப்போர்ட்ஸ் ஆர் இட் ஈக்குவல் லெவல் அது சேக் கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு சப்போர்ட்டும் ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது சேக் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அது ரெண்டு சப்போர்ட்டு ஏபி அப்படிங்கிற ரெண்டு சப்போர்ட் இருக்குது அதோட டோட்டல் லென்த்து லென்த் ஆஃப் ஸ்பேன் எல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சமமான மட்டத்தில் ரெண்டுமே சமமான மட்டத்தில் இருந்தால் தான் இதை ஈக்குவல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கண்டக்டரோட லோயஸ்ட்டு பாயிண்ட்டை ஓ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதான் கண்டக்டரு இந்த கண்டக்டரோட லோயஸ்ட்டு பாயிண்ட்டு ஓ இப்போ இதில் கண்டக்டர் லோயஸ்ட் பாயிண்ட்டு ஓன்னு சொல்லிட்டோம் அதோட அந்த ஸ்பேன் லென்த்தோட மிட் பாயிண்டில் தான் அந்த ஓ அப்படி இருக்கிறதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லுங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பேன் அது ரெண்டு சப்போர்ட்களுக்கு இடைப்பட்ட தூரம் எல் டபுள்யூங்கிறது இந்த டபுள்யூ அப்படிங்கிறது வெயிட் பர் யூனிட் லென்த் ஆஃப் கண்டக்டர் டிங்கிறது டென்ஷன் இன் த கண்டக்டர் இப்போது அந்த இந்த சேகு ஆகியிருக்க இந்த கண்டக்டரை பார்க்கும்போது நமக்கு ஒரு கர்வேச்சர் மாதிரி இருக்குது ஒரு கரு மாதிரி இருக்குது இப்போ இந்த கர்வேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இந்த நகரம் பார்க்கும்போது கர்வேச்சர் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கருவ்டு லென்த்து அந்த கர்வேச்சரோட நீளம் அதனுடைய அரிசாண்டல் போர்ஷனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா இந்த கர்வேச்சர் ரொம்ப லோ இந்த கருவோட லென்த்து வந்து ரொம்ப லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இந்த அரிசாடல் போர்ஷனுக்கு அந்த கருவை வச்சுரு கருவோட நீளம் அதனுடைய அரிசாடல் போர்ஷனுக்கு சமமாக இருக்கும் அப்போது என்ன பண்ணுறோம் ஓபி இந்த ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள தூரம் எக்ஸ் அப்படின்னு ஒரு அசீவ் பண்ணிக்கிறோம் இப்போ டோட்டல் லென்த்துக்கும் நம்ம கண்டுபிடிக்காமல் ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த்துக்கு நம்ம அந்த சே கண்டுபிடிச்சோம்னா இப்போ டோட்டல் லென்த்து ஏபிக்கான அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதில் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் ஓலேருந்து பி வரைக்கும் ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள தூரம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள தூரம் எல் அதில் ஓலேருந்து பி வரைக்கும்னு ஒரு ஒரு கருவெடுத்துக்கிட்டு அந்த லென்த்துக்கு மட்டும் நம்ம இந்த சேகை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஓ டு பி அதோடய லென்த்து வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ கண்டக்டர் ஓபியில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ரெண்டு விசைகள் செயல்படும் இப்போ ஓலேருந்து இப்போ கண்டக்டரோட எடை வந்து கீழ் நோக்கி செயல்படும் ஏன்னா வெயிட்டுங்கிறது மேலேருந்து கீழே பிசைக்கு இப்போ மேலேருந்து மேலே இருக்குது அப்படின்னா உயிர் பிசையினால மேலேருந்து கீழே தான் செயல்படும் அப்போது இந்த வெயிட்டு டபுள்யூ வந்து மேலேருந்து கீழே செயல்படுது அப்போது அதோடய எடை டபுள்யூ இந்த எக்ஸ் இருக்கிறதுனால டபுள்யூ எக்ஸு கீழ் நோக்கி செயல்படுது அதே மாதிரி டென்ஷன் வந்து ஓல இருக்குது டென்ஷன் வந்து எப்பவுமே அரிசாண்டல் போர்ஷனில் தான் டென்ஷன் இருக்கும் ஏன்னா கண்டக்டர் நம்ம அரிசாண்டலாக கட்டி இருக்கிறதுனால டென்ஷன் டீ இந்த டென்ஷன் டி வந்து அரிசாண்டலாக செயல்படுது அதோடய வெயிட்டு கண்டக்டரோட வெயிட்டு மேலேருந்து நோக்கி செயல்படுது இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம சமன் சமன் செய்யும் போது ஈக்குவல் பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் அதாவது அரிசாண்டல்லாக இருக்கிறது டென்ஷனு வெட்டிகலாக உள்ளது இந்த வெயிட்டுன்ட்டு அதோட லென்த்து இப்போது ரெண்டு போர்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்ன டி ஒய் டீங்கிறது அரிசாண்டல் அதாவது டென்ஷன் அரிசாண்டலாக இருக்குது அதோட அந்த அதுக்கு அரிசாண்டலாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஒய் அதே மாதிரி வெயிட்டு மேலேருந்து நோக்கி செயல்படுது இப்போது அங்கே உள்ள லென்த்து எக்ஸு டிவைட் பை டூ டபுள்யூ எக்ஸுங்கிறது கீழ் நோக்கி செயல்படுது அங்கே உள்ள லென்த்து எக்ஸ் பை டூ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒய் இருக்குது இந்த டீயை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த ஒய்யை இங்கே வச்சுக்கிட்டு டீயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டபுள்யூ எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு இந்த டி கீழே வரும்போது டூ டி இப்போ நமக்கு இந்த ஏ அண்ட் பி ரெண்டு சப்போர்ட்டு கடையில் உள்ள தூரத்தில் ஈக்குவல் பண்ணுறோம் அதாவது எக்ஸோட வேல்யூ எல் பை டூ ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸுங்கிறத டோட்டல் லென்த்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஓவரிலேருந்து பி வரைக்கும் உள்ள தூரத்தை எடுத்ததுனால அதை எக்ஸுன்னு சொன்னோம் அப்போ ஒரு பக்கம் உள்ள அந்த டோட்டல் லென்த்தில் பாதுகாப்பு பிரிக்கும்போது எல் பை டூ அந்த எல் பை டூவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் எக்ஸுன்னு சொல்லி எடுத்தோம் அதே மாதிரி எஸ்ஸுங்கிறது சேகு அந்த சேகை நம்ம அந்த ஓ டூ பி அளவுக்கு எடுத்ததுனால அதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்போது அந்த எக்ஸு ஒய் வேல்யூவை நம்ம அதில் ஒரிஜினல் வேல்யூவை சப்சிட் பண்ணும்போது இந்த எக்யுஷனில் நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதிலாக எஸ்ஸு இந்த டபுள்யூ அப்படியே இருக்குது எக்ஸுக்கு பதிலாக எல் பை டூவை சப்சிட் பண்ணுறோம் டூ டி அப்படியே இருக்குது இப்போ இதை இன்னும் சுருக்கும் போது நம்ம கிடைக்கக்கூடியது இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இங்கே ஒரு ஸ்கொயர் வரணும் அப்போது டபுள்யூ எல் ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு கீழே வரும்போது எட்டு வேலை பாருங்கள் இந்த ஏன் இந்த சப்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறத நம்ம எல்பை டூவில் ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இந்த எக்ஸுங்கிறது சேகு சேகை ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓ டூ பீலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டதுனால அதை ஒய்னு வச்சுருந்தோம் ரெண்டு வேலையும் எடுத்து இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்ஸ் ஈக்குவல் டபுள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டீலில் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடியது டபுள்யூ எல் ஸ்கொயர் பை எயிட்டி இது எதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவல் லெவல் சேக்குக்கான ஈக்குவேஷன் ரெண்டு சப்போர்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது சேக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கோம் டபுள்யூ எல் ஸ்கொயர் டிவைட் பை எயிட்டி நம்ம அடுத்த கிளாஸில் அன் லெவல் சேக் அதாவது ரெண்டு சப்போர்ட்டும் அன்இக்குவல் லெவலில் இருக்கும்போது அங்கே சேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம்